நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் விரைவில் இலங்கை வரவுள்ளார்கள். மின்சாரத்தில் இயங்கும் 200 பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்த தீர்மானம். அரசு நிதி ஒழுங்கு முகாமைத்துவம் பற்றிய திரைசேரியின் செயலாளருக்கு புதிய அதிகாரம். அரிசி உற்பத்தியில் நாடு தன்னிறைவு கண்டுள்ளதாக விவசாய அமைச்சர் அறிவிப்பு. பாரிஸ் போர் நிறுத்த யோசனை பற்றி ஆராய்வதாக ஹமாஸ் அமைப்பு அறிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் 3 தவணை கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதற்கு என நிதியத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் இலங்கை வரவுள்ளார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கென எதிர்க்கட்சித் தலைவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். ஒரு சில தனிநபர்களும் குழுக்களும் தெரிவிப்பதைப் போன்று நாணய நிதியத்தின் தீர்மானங்களை மாற்ற முடியாது என்றும் அமைச்சர் பந்துல குணவர்தன மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை மின்சாரத்தில் இயங்கும் 200 பஸ் வண்டிகள் மேல் மாகாணத்தில் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இலங்கை போக்குவரத்து சபையின் கையிருப்பில் உள்ள பஸ் வண்டிகள் போதுமானதாக இல்லை என்றும் அமைச்சர் கூறினார். இந்திய கடனுதவியின் கீழ் 500 பஸ் வண்டிகள் கொள்வனவு செய்யப்பட்டு சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் 400 பஸ் வண்டிகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. மோசமான நிலையில் காணப்படும் மேலும் 500 பஸ் வண்டிகளை மறுசீரமைத்து அவற்றை சேவையில் ஈடுபடுத்தவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக 1000 பஸ் வண்டிகளை விரைவில் சேவையில் ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன மேலும் சுட்டிக்காட்டினார். அரசு நிதி முகாமைத்துவ சட்டமூலத்தை தயாரிக்கும் அதிகாரம் திரைசேரியின் செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி இது தொடர்பாக சமர்ப்பித்திருந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. 2003 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பணியாற்றிய போது 3 இலக்க நிதி முகாமைத்துவ சட்டம் மூலம் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் 3 பிரதான ஏற்பாடுகள் நிறைவேற்றப்பட்டன. இதனை முறையான விதத்தில் நடைமுறைப்படுத்தியிருந்தால் நாடு வங்குரோத்த நிலையை அடைந்திருக்காது என்றும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன குறிப்பிட்டார். பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையம், கொழும்பு துறைமுகம் என்பனவற்றை உயர் சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகளோடு அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆய்வுகள் தற்சமயம் மேற்கொள்ளப்படுகின்றன. நாடுகளின் எல்லை சார்ந்த சுகாதாரம் பற்றிய முன்னாயத்தம், மோசமான நோய்களுக்கு எதிரான தயார் நிலை என்பனவற்றுக்கு தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. ஜப்பான் அரசாங்கம் இதற்கென 170 மில்லியன் யென்களை ஒதுக்கியிருக்கிறது. குடிவரவு குடியகல்வு திணைக்களம், விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம், துறைமுக அதிகார சபை என்பன இணைந்து இது தொடர்பான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலையில் அரசு தனியார் கூட்டு தொழில் முயற்சியாக முன்னெடுத்துச் செல்வதற்கான வாய்ப்புகள் பற்றி ஆராயப்படுவதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தின் தேசிய பொருளாதார மற்றும் பௌதீக செயல் திட்டம் பற்றிய மேற்பார்வைக் குழுவின் கூட்டத்தில் இதுபற்றி வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் யோசனைகள் முன்வைக்கப்படும் என்று மேற்பார்வைக் குழுவின் தலைவர் மகிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். கொழும்பை மையமாக கொண்டுள்ள பொருளாதாரத்தை கிராமத்திற்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பொருளாதாரத்தை புத்துளிச்சியூட்ட முடியும் என்றும் அவர் கூறினார். தேசிய மக்கள் சக்தி 2 பிரதான சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறது. அதிகாரத்தை கைப்பற்றுவதும் அதன் பின்னர் நாட்டை கட்டியெழுப்புவதும் பிரதான சவால்களாகும் என்றும் அவர் கூறினார். இந்த 2 சவால்களையும் தமது கட்சியினால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அனுரகுமார் திசாநாயக்க மேலும் வலியுறுத்தினார்.
சுதேச வைத்தியர்களுக்கான மருத்துவ பேரவை ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. சுதேச வைத்தியர்களின் மூலம் நாட்டுக்கு நாளாந்தம் 300 பில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைப்பதாக கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஆஷு மாரசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் கருத்து வெளியிட்டார். இதேவேளை இதுவரை அஸ்விசும கொடுப்பனவிற்கான விண்ணப்பிக்காதவர்கள் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் கிராம உத்தியோகத்தர் அலுவலகம் அல்லது பிரதேச செயலகத்திற்கு சென்று தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். உருமாய என்ற காணி உறுமதி வழங்கும் வேலைத்திட்டம் பற்றிய தகவல்களை 198 என்ற உடனடி தொலைபேசி இலக்கத்தினூடாக பெற்றுக் கொள்ள முடியும். இதுபற்றிய மேலதிக விவரங்களை 0114-354-601 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் பெற்றுக் கொள்ள முடியும். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடித்து அரசாங்கத்தின் வல்லமையை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இதனை பயன்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். நம்பிக்கையில்லா பிரேரணை விரைவில் விவாதிக்கப்படுவது அவசியமாகும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் கிராமிய மட்டத்தில் இடம்பெறுகின்றன. கட்சி அரசியல் கட்சியை வலுப்படுத்தும் வேலைத்திட்டங்களும் விரிவாக மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஜனாதிபதி தேர்தல் உரிய முறையில் நடத்தப்படவிருக்கிறது. அரசியல் யாப்பிற்கு முரணாக தேர்தலை ஒத்திவைக்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட மாட்டாது என்றும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க வலியுறுத்தினார். நாடு அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு கண்டுள்ளதாக அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு தேவையான உணவு வகைகள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டில் அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்யவில்லை. நாட்டை கட்டியெழுப்ப பேதங்களை மறந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அமைச்சர் மகிந்த அமரவீர மேலும் வலியுறுத்தினார். கழுகங்கை ஆற்றில் சட்டவிரோதமான முறையில் மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் மாணிக்கக்கல் அகழ்விற்காக பயன்படுத்திய இயந்திரங்களை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். சந்தேக நபர்கள் இரத்தினபுரி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களாவர். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கமநல அபிவிருத்தி திரைக்களத்தின் கீழ் இயங்கும் திறன் அபிவிருத்தி மற்றும் விற்பனை பிரிவை மூடிவிடுமாறு அமைச்சர் மகிந்த அமரவீர காணி ஆணையாளர் நாயகத்திற்கு பணிப்புரை வழங்கியிருக்கிறார். காணிகளை மண்ணிட்டு நிரப்புமாறு மாத்திரம் இந்த பிரிவினூடாக ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் எந்தவொரு வினைத்திறனான பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் கொள்கை ரீதியில் வயல்காணிகளை மண்ணிட்டு நிரப்ப தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு மத வழிபாட்டுத் தலங்கள் இன உறவுகளை வலுப்படுத்தும் சின்னங்களாக அமைய வேண்டும் என்று சர்வமத தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளார்கள். கடந்த காலங்களில் சமய வழிபாட்டுத் தலங்களின் ஊடாகவே மத நல்லிணக்க செயல்பாடுகள் இடம்பெற்றதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். காத்தான்குடி பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற நல்லிணக்க கூட்டத்தின் போது இதுபற்றி வலியுறுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் அறிவித்துள்ளார். போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துவது தொடர்பாக முன்மொழியப்பட்டுள்ள யோசனையை ஆராய்ந்து வருவதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் வேளையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கத்தார், எகிப்து, இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் முன்வைத்த போர் நிறுத்தம் தொடர்பான யோசனையை தொடர்ந்தும் ஆழமாக ஆராய்ந்து வருவதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் ஆரம்பிக்கப்பட்டு 5 மாதங்கள் பூர்த்தியடையவிருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு பற்றிய யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 30,000 அண்மித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
பெட்ரோல் ஏற்றுமதிக்கு ரஷ்யா தற்காலிக தடையை விதித்துள்ளது. 6 மாதங்களுக்கு பெட்ரோல் ஏற்றுமதி இதன் மூலம் தடைப்படும் என்று ரஷ்ய பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. உள்நாட்டில் பெட்ரோலுக்கு நிலவும் கூடுதலான கிராக்கியை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தடை கசகஸ்தான், பெலாரூஸ், அர்மேனியா, உஸ்பெகிஸ்தான், மங்கோலியா ஆகிய நாடுகளுக்கு பொருந்த மாட்டாது என ரஷ்ய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்திகள். இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வருமாறு அமைச்சர் மனுஷ நாணயக்கார குவைத் முதலீட்டாளர்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கையில் தற்சமயம் நிலவும் முதலீட்டுகளுக்கான வாய்ப்புகளை உயர்ந்தபட்ச அளவில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். குவைத்தின் தேசிய தின நிகழ்வையும் முன்னிட்டு கொழும்பில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சர் மனுஷ நாணயக்கார இதுபற்றி கருத்து வெளியிட்டார். விளையாட்டுச் செய்திகள். டி20 கிரிக்கெட் சுற்றுத்தொடரில் புதிய சாதனை ஒன்று நிலைநாட்டப்பட்டுள்ளது. மிகவும் குறைந்த பந்துகளில் 100 ஓட்டங்களை பெற்ற வீரராக நமீபிய அணியின் துடுப்பாட்ட வீரர் ஜே நிக்கோல் லாப்டி வரலாற்றில் இடம்பிடித்திருக்கிறார். நேபாள அணிக்கு எதிராக இன்று இடம்பெற்ற போட்டியில் அவர் 33 பந்துகளுக்கு முகம் கொடுத்து இந்த சாதனையை நிலைநாட்டியிருக்கிறார். இதற்கு முன்னர் நேபாள அணியின் வீரர் குசல் மல்லா கடந்த வருஷம் 34 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 100 ஓட்டங்களை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான விவசாயத்துறை சார்ந்த உறவுகளை வெளிப்படுத்துவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை வர்த்தக சம்மேளனம் அறிவித்துள்ளது. வியட்நாம் விவசாய அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் போது இதுபற்றி கவனம் செலுத்தப்பட்டது. கடற்தொழில்துறை, வனவளத்துறை என்பனவற்றில் நிலவும் வாய்ப்புகள் பற்றியும் இதன்போது ஆராயப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். நாட்டின் தேயிலை உற்பத்தி கடந்த ஜனவரி மாதத்தில் அதிகரித்திருந்ததாக ஃபோர்ப்ஸ் அண்ட் வாக்கர் தேயிலை தரகு நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த வருஷத்தின் ஜனவரி மாதத்தோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டின் முதல் மாதத்தில் 1.2 மில்லியன் கிலோகிராம் தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக முகவர் நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க போனுக்கு அதிக உடையம் அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடும். காலநிலை அறிக்கை. மேல் சபர்கமு மாகாணங்களிலும் கண்டி, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று இரவு நேரத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவில் திணைக்களம் அறிவித்துள்ளது. நுவரெலியா, மாத்தளை, பொலனறவை மாவட்டங்களில் பல்வேறு தடவைகளில் மழை பெய்யலாம். கிழக்கு உவா மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவில் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் விரைவில் இலங்கை வரவுள்ளார்கள். மின்சாரத்தில் இயங்கும் 200 பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்த தீர்மானம். அரசு நிதி ஒழுங்கு முகாமைத்துவம் பற்றி திரைசேரியின் செயலாளருக்கு புதிய அதிகாரம். அரிசி உற்பத்தியில் நாடு தென்னரவை கண்டிருப்பதாக விவசாய அமைச்சர் அறிவிப்பு. பாரிஸ் போர் நிறுத்த யோசனை பற்றி ஆராய்வதாக ஹமாஸ் அமைப்பு அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இன்றிரவு 9 மணிக்கு.